मर्मदेशम। சும்மா பொழுது போல அதான் என்ன கத்த போட்ட உடனே தாயம் விழுது கொண்டாடி 12 போடுறேன் அப்பா 12 என்னங்கத்த நீங்க கேட்டதெல்லாம் உழுது ஒரே ஆட்டத்துல என்ன தாண்டிட்டீங்க என் கட்டளைக்கு சொந்த பந்த மட்டும் இல்லடி சோழியும் கட்டுப்படும் அபகரித்தல் பாம்பு கடிச்சு இறங்கி வந்து இப்ப நீ கோழியா பறக்க போற தாயம் தாயம் மறுபடியும் பாம்பு துவேஷம் மத்தவங்களை திட்டல இங்க பாரு மறுபடியும் பாம்பு கடிச்சு இறங்கி வந்து பாம்பா பிறந்து இப்ப நீ ஆட்டத்தை விட்டு வெளிய போயிட்டி பாம்பு தேழு நம்மள கடிக்கிற ஆட்டம் நம்ம இல்லடி பாம்பு தேழையும் கடிக்கணும் எப்ப காயில கைய வச்சு ஆட்டமே உருப்படுதுல ஆட தெரியாதவளுக்கு கூட கோணலாம் என் மொட்டை சரிக்கு என்ன வர வர வாய் நீளுது ஆட்டா இல்ல வாடா ஆட்டா உலக்கை என்ன பிடிச்சி இழுத்துட்டு வாடா நீ இந்தா வாடா உலக்கையா எப்படி உன் சேவல் ஆகும்லாம் நான் செஞ்சதெல்லாம் தப்பு ஆத்தா உன் பணத்தை நான் எப்படியாவது திருப்பி கொடுத்துறாத்தா என்ன மன்னிச்சிருங்க ஆத்தா மன்னிக்கிறேன் பித்தளை நகை தங்க நகைன்னு சொல்லி என்கிட்ட கொண்டாந்து அடகு வச்சு பணம் வாங்கிட்டு போனிய உன்னை ஏன் மன்னிக்கிறது கில்ட்டு நகைன்னு எனக்கு தெரியாதாத்தா சத்தியமா தெரியாதாத்தா கில்ட்டு நகையை போட்டு என் பொண்டாட்டி வீட்டுல என்ன ஏமாத்திட்டாங்க ஆத்தா சரி நகை போட்டு தான் ஏமாத்தினாங்க பத்தலை எப்படி நான் போலியாச்சு ஆத்தா கவர்மெண்ட் நிலன்னு எனக்கு இப்போதான் தெரிஞ்சுதாத்தா போலி பத்தம் தயாரிச்சு கவர்மெண்ட் நிலத்தை காட்டி என்ன ஏமாத்திட்டாங்க ஏண்டா ஊர்ல இருக்கிற பையன்லாம் உன்னை ஏமாத்தனா நீ என்ன ஏமாத்த வந்துட்டியா திருடங்கிட்டே திருடன விடா நானு உன்னை சும்மா விட்டுருவேன் அத்தா பணம் இல்ல அத்தா கால் விளங்காத என் பொண்ணோட மருந்து செலவு சரியா போச்சு அத்தா அதுக்கு நான் என்னடா பண்ணட்டும் கட்டையா இவனை என்ன பண்ணலாம் அத்தா அதான் பொண்ணு மருந்து செலவுக்கு சரியா போச்சுன்னு சொல்றாருல்ல விட்டுரு அத்தா அப்புறம் கொடுத்துருவாரு வாய மோடி
எவன் மனசை திருப்பி கொடுப்பான் கொடுக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். நீ யாரு பெரிய மனுஷி? போங்கடி உள்ள. மரியாதையா என் பெண்ணால இவனை கூட்டிக்கிட்டு வா. அத்தா எங்க அத்தா கூட்டிட்டு போற? ஏலே இன்னால வரைய பேசாம வாயாண்டா. ஏழு வேற கேக்குறான் கேள்வி. ஏலே யாரும் நிறுத்தல. ஏலே கட்ட என்னத்தா? இந்த மாட்டுல ஒரு மாடு கிழக்கு கட்டி போச்சுன்னு சொல்லிருக்கல. ஆமா, இவன் மாடா உழைக்கிறேன்னு சொல்லியிருக்கான். இந்த பயல புடிச்சு அதுக்கு பதில் கட்டுறான். அப்பா என்னத்தா இது? ஏண்டா அப்பா? ஓகே ஓட லே நில்டா புடிடா. சாதாரணமா நினைச்சிட்டா. இவ என்ன ஆளு, நினைச்சத செய்து முடிப்பா. ஏமாத்துக்கார நாய இல்லடா, நல்லா இழு பாட்டாடா. அவன் ஏறு இழுக்கிறான் பாடுறா. இழுடா இழு, சக்தி இருக்க வரைக்கும் இழுடா. டேய் போடா போ. ஐயா எனக்கு தெரியாம நீ 100 ரூபாய் எடுத்து ஒழிச்சு வச்ச பாரு. இருக்குதே, இதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பாரு, எவன் எதை எடுத்து ஒழிச்சு வச்சாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். நான் ஒழிச்சு வச்சேன், எவனால நீ கண்டுபிடிக்க முடியாது. போங்கடா பொக்கி பசங்களா. என்னம்மா? இவ்வளவு பயத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இடத்துக்குள்ள ஏமா வர்ற? நல்ல பொண்ணுமா நீங்களா?
நான் தான் பேசுனது. நீ கருப்புன்னு நினைச்சிட்டியா? கருப்பும் பேசும், ஆனா என்ன மாதிரி இல்ல. சரி சரி கிளம்பு. எங்க? என் வீட்டுக்கு தான். உங்க வீட்டுக்கா? ஆமா, நீ இந்த ஊர்ல தங்கணுங்கிற முடிவோட வந்திருக்க. எங்கம்மா தங்க போற? இங்கதான் செல்லியோட. அங்க எல்லாம் உனக்கு வசதி பத்தாது. வாமா. இல்ல பரவல்ல. நீ ஒரு வயசு பொண்ணு, உன்னை தனியா விட்டுட்டு போக என்னால முடியாதுமா. அந்த ஆணை முடியா மாதிரி நான் உன்னை இறக்கம் இல்லாதவில்ல. ரொம்ப பசியா இருப்ப போல இருக்கு. முதல்ல வீட்டுக்கு போய் சாப்பிட்டு மீதியை பேசுவோம். வா. வாமா. சுகாமி. என்ன சுகாமி இப்படி பாக்குற? ஒண்ணு இல்லைங்க. வாமா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. என்ன இந்த நேரத்துல, அதுவும் பெட்டி படுக்கையோட? அந்த வீட்டுல இடம் இல்லையா? வீட்டுக்கு வந்த உங்ககிட்ட என்னென்னமோ கேட்டுட்டு இருக்கிய. அந்த பொண்ணு காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடல போல இருக்கு. ஒண்ணுமே சாப்பிடலையா? இருமா ஒரு நிமிஷம். உங்களுக்கு எப்படி இருக்கு? அடிப்பட்ட இடத்துல வலி ஒண்ணு இல்லையே. அதான் நீ வந்துட்டல, பாத்துக்க மாட்டியாமா? ஆண்டி பெரிய ஆள். அங்கிள், நான் உங்களை அப்படி கூப்பிடலாம்ல? அப்ப கூப்பிடலாம். ஆமா, இவங்க எந்த கேள்விக்கும் நேரடியா பதில் சொல்லவே மாட்டாங்களா? சில சமயம் பதிலே சொல்ல மாட்டான். என்னங்க, நீங்க கொஞ்சம் வரீங்களா? நீ உட்காருமா. என்ன சிவகாமி? அந்த பொண்ணு இங்கே தங்க போகுது. ஆமா. என்னங்க இது, எங்க அண்ணனே அந்த பொண்ணை துரத்தி விட்டுட்டு தான் சொன்னாங்க. அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். பேசாம வேலையை பாப்பியா? பெட்டி உள்ள வச்சிட்டுமா? அங்கிள், ஆண்டி என்ன காதை கடிக்கிறாங்க? என்னைய இங்க கூட்டு வந்தீங்கன்னு கேக்குறாங்களா? இல்லம்மா, உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டா. போய் பரவாயில்ல அங்கிள், நீங்கெல்லாம் சொல்ற பொய்ய வச்சுதான் நான் கதைங்களே எழுதுறேன். உங்ககிட்டயும் ஜாக்கிரதையா தான் பேசணும் போல இருக்கு. ஏன் கேட்டியோனா? ஆண்டியும் நம்ம கேஸ் தானா? கதையில எழுதுவாங்களா? யாரு? நானா? எனக்கு இந்த கதையெல்லாம் எழுத வராதுமா. அதுக்கெல்லாம் உங்ககிட்ட இருக்கிறப்பல தைரியம் வேணும். ஏமா, நான் ஒன்னு கேட்பேன், தப்பா நினச்சிக்க மாட்டேன். பரவாயில்ல கேளுங்க ஆண்டி. உனக்கு வேலையே இல்லையா? தற்சமயம் இங்க தங்கி சில விஷயங்களை பத்தி ஆராயறது தவிர எனக்கு வர வேலை இல்லை.
எதை பத்தியெல்லாம் ஆராய்ச்சி பண்ண போறேன்? ஆராய்ச்சி தான் சொல்றனே. பரவாயில்ல, சும்மா சொல்லு. பரவாயில்ல, அப்புறமே சொல்றனே. உன்னோட பிடிவாதத்தை பாக்குறப்ப எனக்கு ஆத்தா ஞாபகமா வருது. அது மட்டும் இப்ப ஆவியா சுத்தலன்னு வச்சுக்கோ. அதுதான் மறுஜன்ம எடுத்து நீயா வந்திருக்குன்னு நினைச்சுக்குவேன். பரவாயில்ல, அப்படியே நினைச்சுக்குங்க. ஆண்டி, இந்த ஆவி கிவியெல்லாம் சும்மா யாரோ காஸ்தோ பங்களாக்குள்ள இருந்துகிட்டு யாரையும் வரவிடாம மிரட்டிட்டு இருக்காங்க. யாரோ இல்லம்மா, அது என் ஆத்தாவோட ஆவிதான். சரி, ஆவினே வச்சுக்குவோம். ஆவி ஏன் காஸ்தோ பங்களாக்குள்ள மட்டும் இருந்து மிரட்டுது? வெளியவும் வந்து மிரட்டலாமே. என்னங்க என்ன சிவகாமி? இந்த கம்மாக்கரை ஓரமா ஒரு நாள் எதையோ பார்த்துட்டு பயந்துட்டு வந்தீங்களே, என்னங்க அது சொல்லுங்க. கம்மாக்கரை ஓரமா அங்கிள், கம்மாக்கரையில் ஆவியை பார்த்தீங்களா? இலைய பார்த்து சாப்பிடுமா? அந்த ஆவிய பார்த்தப்போ கம்மாயில பழக்கம் போல நகைகளை தேடிட்டு இருந்தீங்களா? ஆமா. அப்ப சரிதான், காஸ்தோ பங்களாலதான் நகைகள்லாம் இருக்கும் நினைச்சிட்டு இருந்தவங்க பொன்பான கம்மாயில கிடைச்சதுன்னு தெரிஞ்சா அங்கேயும் வந்துதானே ஆகணும். நீ யாரம்மா சொல்ற? அந்த பே வேஷம் போடுறவங்களதான். என்ன சொல்ற நீ? அந்த நகைங்கள்லாம் காசு தோப்பு பங்களாவில் தான் இருக்கு. அதை யாரும் தேடி எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஆன முடியான இப்படி பொருளை கிளப்பிட்டுருக்காங்கறியா? இல்லை, அவரை தவிர வேற யாராவது இருக்கலாம்னு சொல்கிறேன். ஏன்னா தனக்கு சொந்தமான வீட்டில் தேடுறதுக்கு ஒரு ஆவி பொருளையை கிளப்பி விட்டுட்டு வெளியில் இருக்கிறது அவ்வளோ புத்திசாலித்தனமாக எனக்கு தோணலை. ரொம்ப கெட்டிக்கார பொண்ணுமா நீ. இந்த பொன்பானைங்கள்லாம் பற்றி வேற என்னெல்லாம் தெரியும்? இப்போதைக்கு அவ்வளவுதான். அந்த நகைங்கள்லாம் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லு. அப்படிதான் நினைக்கிறேன். அப்புறம் உன்ன இந்த ஊர் பக்கம் பார்க்கவே முடியாது. சாப்பிடுமா. என்ன ஆண்டி, நானும் அந்த நகைங்களுக்கு ஆசைப்பட்டுதான் இந்த ஊரை சுத்தி வர மாதிரி பேசுறீங்க? இல்லைன்னா எதுக்குமா? ஒரு வசதியும் இல்லாத இந்த ஊருக்கு நீ வரணும், தங்கணும். தலையெழுத்தா, நல்ல ஜோக் இது. நான் இங்க வந்தது ரத்னாவுடைய காதலுக்காக. காதலுக்காகவா? புரியல. சொல்ற, ரத்னாவை அரவிந்தன் ஒரு இடியட் லவ் பண்றான். ஆனா ரத்னா காதலிக்கிறதுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் கருப்புசாமியோட பெர்மிஷன் இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லிட்டா. ஜென்ரலாக காதலுக்கு பேரண்ட்ஸ் தான் வில்லனாக வருவாங்க. ஆனால் இங்கே ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் கருப்புசாமின்னு ஒரு கடவுள் வில்லன். அதான் கருப்புசாமியை பற்றி தெரிஞ்சுக்கலாமேன்னு வந்தேன். தெரிஞ்சுக்கிட்டியம்மா? ஏதோ கொஞ்சம் பயமா இல்லை? இல்லை ஆண்டி, கியூரியாசிட்டி தான் அதிகமாயிருக்கு. யாரு? செல்லியா? என்னடி இந்த நேரத்துல? டாக்டர் அக்கா இருக்காங்களா? ஹாய் செல்லி, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க எப்போ வந்தீங்க? அது சரி, நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ரவுத்தர் ஐயா தான் சொன்னாக. நீங்க என்ன தேடிட்டு வந்தீங்களாம்ல, அப்பதான் எனக்கே தெரியும் நீங்களும் அவரோட வந்திருக்கீங்கன்னு. அவரா? யாரு? அதான்க்கா, அவரு ராஜேந்திரனா? பெரிய ஆள் நீ. உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு, நானும் உன்னோட வரேன். இங்கே இரு ஆண்டி. செல்லியோட நான் ஒரு வாக் போயிட்டு வந்துடுறேன். சாப்பிட்டேன் இல்லையா? அக்கா, வாக்னா என்ன? ஆ, நட.
Oh.